தமிழகத்தில் இன்று 874 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 733 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். மற்றவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள். இதனையடுத்து தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,246 ஆக அதிகரித்துள்ளது. இன்று 11,334 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் இதுவரையில் 445,194 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 11,334 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் இதுவரையில் 466,550 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நபர்களின் அடிப்படையில் இதுவரையில் 445,194 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து 765 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனையடுத்து தமிழகத்தில் இதுவரையில் 11,313 பேர் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 6,269 பேர் கொரோனா வைரஸ் தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் இன்று 9 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 154 அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 8,776 பேர் மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்று 618 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13,362 அதிகரித்துள்ளது. இவர்களில் 6,895 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 6,353 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை மாவட்டத்தில் இதுவரையில் 113 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.